பழம் அதிக டேமேஜ் உண்டாக்கும்னு டெஸ்ட் பண்ணலாமா ஜானி? தாராளமா போர்க் புலியில இது எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம போருக்கு பயன்படுத்துவோம். அறிவு கொழுந்து முதல் கட்டமா இந்த கிழங்கு தான். ஷேவ் பண்ணாத மிலிட்டரி ஆபீசர் மாதிரி டஃப்பா இருக்கும். ஆனா பறந்து போய் எதிரிய பதற வைக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கிளீனிங் சொல்யூஷன். இத வெச்சு அட்டகாசமா க்ளீன் பண்ண முடியும், கிருமிகளை அழிக்க முடியும், கூடவே வாசனையும் சூப்பரா இருக்கும். ஆஹா, அருமையான வாசனை. இதுதான் என்னோட ஹீரோ. க்ளீனிங் பாட்டில இருக்கிற அந்த வயசானவர் தான் உங்களோட ஹீரோவா? திரும்பவும் ஞாபகப்படுத்துற, நான் ஸ்கவுட்ல இருந்தப்ப நான் ஒரு பையன், எல்லாத்தையும் பளபளன்னு மின்ன வைக்கிறது என்னோட கடமையா இருந்தது. குட் க்ளீனிங் மெரிட் பேட்ஜ் வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு அதை வழங்கினது மிஸ்டர் மெக்ஃபோப். வாழ்த்துக்கள் இளம் வீரனே. சுத்தமா வச்சுக்கிற உன் திறமைக்காக இந்த மிக் குழுக்குள்ள ஒரு மிக் நண்பனா சேர்ந்துக்க. இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க தான் என்னோட ஹீரோ. அதுதான் அவரை எல்லாரும் கடைசியா பார்த்த நாள். அதுக்கப்புறம் அவரை பத்தின மர்மங்கள் இதுவரைக்கும் விளங்கவே இல்லை. ஆனா அவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கிருமிகளை அழிக்கிறதுக்காகவும் உலகத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் டெடிகேட் பண்ணிட்டாரு. சூப்பர் ஹீரோல. ஓகே, நான் இப்ப கடைக்கு போறேன். நான் கடையை விட்டு திரும்பி வரும்போது இந்த இடம் சும்மா பளபளபளன்னு இருக்கணும். ஜோனி, நீ நல்ல சுத்தம் பண்ணாதான் எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் வரும். வகை வகையா கிளீனிங் ப்ராடக்ட் வச்சிருக்காரு. இதெல்லாம் யூஸ் பண்ணா நாள் பூரா ஆகும். நீ எதுக்கு தேவையில்லாம தப்பு கணக்கு போடுற டாகி? லாபுக்கு போலாம். இதுதான் இருக்குறதுலயே அதிநவீன தொழில்நுட்ப நிறைஞ்ச எக்ஸ்ட்ரீம் கிளீனிங் ப்ராடக்ட். இதோட பேரு ஜெர்ம் டிஸ்ட்ராயிங் ஃபோம் 85. ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஜெர்ம்ஸ், அப்புறம் சுத்தப்படுறதுக்கு இப்படி மூணு வகையில செயல்படும். சும்மா எய்ம் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போதும், கஷ்டமே தெரியாது. இந்த ஸ்ப்ரே கரையறதோட சேர்த்து கிருமிகளும் கரைஞ்சு போயிடும். அதோட விளைவா எல்லா இடமும் பளபளன்னு ஆயிடும். சூப்பர். தொல்ல பண்ற கிருமிகளை அழிக்கலாம் வா. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. மெக்ஃபோப் ப்ராடக்ட்டோட ஸ்மெல் வரணும்னு உங்க அப்பா எதிர்பார்ப்பாரு. உங்க அக்காங்களோட ப்ராடக்ட்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் தானே வருது. நல்ல பாயிண்ட். இப்போ இந்த ரூம் முழுக்க மெக்ஃபோபுடைய ஸ்மெல் மட்டும் தான் அடிக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸையும் இறக்கமே இல்லாம இப்படி கலந்து அடிக்கிறியே, நல்லாவா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம பயப்படுற, ஒரு பிரச்சனையும் வராது. பண்ணே கிளப்புவோம். ஜோலி முடிஞ்சது. இந்த பிங்க் நோரை எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிருமிகளை கரைச்சிடும். அச்சச்சோ, என்னது? ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா. அதையெல்லாம் மிக்ஸ் பண்றது நல்லது இல்லன்னு உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல. இப்ப பாரு, ஜெர்ம்ஸ் அழிக்கிறதுக்கு பதிலா அழிக்கிற ஜெர்ம்ஸ் இதுவே உருவாக்குது. எப்படியோ இந்த பாத்ரூம் சுத்தமா இருக்குல்ல, அதுவும் வாஸ்தவம். உங்கள் அபிமான ஹேங்க் ஆங்கர்மேன் மீண்டும் ஒரு செய்தியோட இங்க வந்திருக்கேன். பெரிய கிருமிகள் இந்த நகரத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாரும் வீட்டிலே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. அச்சோ, எனக்கு பாதுகாப்பு இல்லையே. என்ன பண்ணி வச்சிருக்க? அதே மொத்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸையும் உங்க ப்ராடக்ட்ஸோட மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படிதே உனக்கு எது நல்ல கலந்துச்சா? இந்த லேபிள்ஸ் எல்லாம் நீ படிக்கவே மாட்டியா? பிளா பிளா பிளா, நான் படிச்சா உலகமே அழிஞ்சிரும். முதல்ல அந்த ஜெர்ம்ஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பொருளை கொடுங்க. ஓகே, பாத்ரூம்ல கிடைச்ச ஃபோம் மிக்சர் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எங்க ஃபோம் ஃபார்முலாவை எங்களால ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். அதோட இந்த ஜெர்ம்ஸ் அழிக்கிறதுக்கு ஒரு புது ஸ்ப்ரேவை நாங்க உருவாக்கி இருக்கோம். அதுதான் உங்க டேங்க்லயே இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. உடனே போய் அந்த ஜெர்ம்ஸ் ஒரு வழி பண்ணலாம். கிருமிகளே, தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் கொள்ளடிக்க வந்துட்டான் இந்த ஜானி. அச்சச்சோ, அதுக்கு டபுள் ஆகுதே. எனக்கு கண்ணு தெரியுது டியூக்கி. ஓடு டியூக்கி ஓடு. முடிவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் பிளாஷ்பேக்கா கண்ணுக்கு முன்னாடி வருது. ஃபிளாஷ்பேக் ஓவர். கடைசியா கொஞ்சம் நான் இன்னும் முடிக்கல. என் ஃபிளாஷ்பேக் இன்னும் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்தது? நாம எங்க இருக்கோம்? அது எதுக்கு இப்போ பாதுகாப்பா இருக்கும்ல? அது போதும்.
கண்டிப்பா இது பாதுகாப்பு கிடையாது. உங்க உடம்புல பாக்டீரியா ஏற்படுத்துற காயங்களை அழிக்கிற வரைக்கும் நான் உங்களை இந்த பில்டிங் குள்ள அனுமதிக்க முடியாது. நீங்க அங்கேயே நில்லுங்க. நீங்க கிளீனிங் ஆரம்பிங்க. ஒண்ணுமே பண்ணீங்க. அற்புதம். இப்ப உங்க மேல கொஞ்சம் கூட ஜேம்ஸ் இல்ல. ஃபோபியஸ் மீ கோப். நீங்களே எங்களை காப்பாத்துனீங்க. கிருமிகள் நகரத்தை தாக்கிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப தைரியமா அதுங்களை எதிர்த்து போராடினதையும் பார்த்தேன். வாவ், எங்க அப்பாவுக்கு நீங்க தான் ஹீரோ. அதுதான் எனக்கு கொஞ்சம் வினோதமாவே இருக்கு. நான் தான் ஜானி டெஸ். இவன் என்னோட வினோதமான காசு. இவன் கனடால இருந்து வந்திருக்கான். ஹாய். ஏய், உங்களால அடிக்க முடியாத கிருமிகளே கிடையாதுன்னு சொல்ல வராரு. ஆமா, இப்போ அந்த அத்துமீறி போயிட்டு இருக்கிற கிருமிகளை எப்படி அடிக்கிறதே? ஓ, அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன். அந்த கிருமிகள் எல்லாம் உணவுகள் இல்லாம தவிச்சு அழியிற வரைக்கும் நான் இங்கேயே ஒளிஞ்சிருக்க போறேன். அதோட இந்த பில்டிங் தகர்க்க முடியாதது. அப்புறம் என்கிட்ட 20 வருஷத்துக்கு தேவையான உணவுகள் இருக்கு. அது சரி, இப்படி ஒரு மொக்கையான பிளான நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா நீங்க பயமறியா ஃபோபியஸ் மெக்கோப். நீங்க கிருமிகளை அழிக்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சதா உங்க அப்பா சொல்லுவாரே? அர்ப்பணிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல கிருமிகளை எல்லாம் நான் அழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்னத்தையும் விடாம எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் திடீர்னு திடீர்னு எனக்கு தும்மல் வந்துருச்சு. அவ்வளவுதானே, ஜலதோஷம் புடிச்சுக்கிச்சா? ஆமா, ஆனா எனக்கு ஜலதோஷம் வந்தானா தோத்துட்டேன் அர்த்தம். ஆனா இப்ப இந்த சிட்டிக்கு உங்க உதவி தேவை. அங்க பாருங்க, அது இவன் அப்பாதான். இப்போ ஏதாவது செஞ்சு ஆகணும். இந்த ஜாப்ஸ் அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை உண்டு பண்ணுங்க. நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலன்னா நான் நக்கி வச்சிருவேன். ஓகே ஓகே, எல்லாருக்கு போலாம். உங்க சிஸ்டர்ஸ் ஜெம்ஸோட டிஎன்ஏல ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ப்ரேல நடந்துருச்சு. அந்த மியூட்டேஷன்ல தான் அதுங்க இவ்வளவு பயங்கரமா வளர்ந்துருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட தீர்வு இருக்கு. இந்த புது ஸ்ப்ரே அந்த கிருமிகள் எல்லாத்தையும் கரங்கடிச்சிடும். இப்ப பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட கம்மியான அளவு தான் இருக்கு. அதனால அந்த கிருமிகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வரவழைக்கணும். சோலி முடிஞ்சது. கவலையப்படாதீங்க, இந்த சூப்பர் அட்ராக்டிங் பவர்ஃபுல் சீரம் மூலமா எல்லா கிருமிகளையும் பின்தொடர வச்சிடலாம். இத சும்மா காத்துல அடிச்சாலே போதும், கிருமிகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதோ கிளம்பிட்டோம். அதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் வர முடியாது. நான் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டேன். அச்சச்சோ, என் பாதுகாப்புக்கு பக்கம் வந்துருச்சு. அந்த ஜெம்ஸ் எப்படி உள்ள வந்துருச்சு? உங்க நடவடிக்கையில நண்டு பிடிக்க. இந்த கிளீன் பீம் அதுங்களை தடுத்து வைக்கும். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இல்ல. உங்ககிட்ட பிளான் பி இருக்கு இல்ல? ஏன்னா எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சீக்கிரமா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு பிளான் பி. இதை செய்யணும்னு எப்பவும் நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா இப்ப இதை விட்டா வர வழியே இல்ல. நாம செய்ய வேண்டியது போறது. இதுக்குத்தான் படிக்கட்டுல ஏறணும்னு சொல்றாங்களோ. 4, 3, 2, 1, 0. அந்த கிருமிகள் அதுங்க அழிஞ்சிருச்சுங்க. நாம சாதிச்சிட்டோம். என்னாச்சு? ஓ, என் வீடு இப்ப முழுசா அழிஞ்சு போச்சு. புதுசா ஒரு வீடு வாங்கவோ கட்டவோ எனக்கு வசதி இல்லையே. ஹேய், எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கு. யாருக்காவது இது என்ன கொஞ்சம் வேணுமா? நாம இங்க உட்கார்ந்து சாப்பிடுறோங்கறத என்னால நம்பவே முடியல. நெக்ஸ்ட் விருந்தாருன்னா நாம எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்புறம் நாளைக்கு நாம எல்லாரும் டிரைவ் வேல போய் சாப்பிட்டு பாக்கலாம்.